ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் தமிழ் டக்கன் மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நடுத்தர வர்க்கத்தினர் குடும்பத்துடன் ஹோட்டல் போக வேண்டும் என்றால் மாத பட்ஜெட்டை 2-3 முறை புரட்டி பார்க்க வேண்டிய நிலை உள்ளது. அதே போல கிராமத்தில் இருந்து மெட்ரோ சிட்டிக்கு வரும் பேச்சுலர்கள் முதலில் யோசிப்பது சாப்பாட்டை பற்றிதான். தினசரி உயரும் பெட்ரோல் டீசல் விலை, அச்சுறுத்தும் GST வரி போன்றவற்றிற்கு மத்தியில் குடும்பத்துடன் அவுட்டிங் செல்வது என்பது எப்போதாவது நடக்கும் அதிசயம்தான். அம்மா உணவகம் வந்த பிறகு தமிழகத்தில் பல ஏழைகளின் மனதும் வயிறும் நிரம்பியது. ஆனால் கோவையில் அம்மா உணவகத்திற்கு முன்பிருந்தே அந்த சமூக பணியை செய்து வருகிறது சாந்தி சமூக சேவை நிறுவனம். தரத்திலும் சுவையிலும் உயர்தர சைவ ஹோட்டலுக்கு சவால் விடுகிறது சாந்தி சோசியல் சர்வீஸ் கேன்டீன். அதே நேரத்தில் சாந்தி கியர்ஸின் விலைக்கு தமிழகத்தில் தரமான உணவுகளை எந்த உயர்தர உணவகமும் கொடுக்க முடியாது என்றே கூறலாம். ரூபாய் 25 முழு சாப்பாடு, ரூபாய் 5 முதல் ரூபாய் 15 டிஃபன் வகைகள், ஃபில்டர் காஃபி, டீ, ராகி பால், சத்து மாவு பால் என்று எதை தேர்ந்தெடுத்தாலும் விலை ரூபாய் 5 மட்டும்தான். நாம் 3 கொலைப்பசியில் சாப்பிட்டாலும் பில் 3 தொடாது. இதனால் சாந்தி கியர்ஸ் நிறுவனம் உள்ள சிங்காநல்லூர் பகுதியை நோக்கி ஏராளமான இளைஞர்கள் குடியேறியுள்ளார்கள். மத்திய அரசு கடந்த 2017 GST வரியை அமல்படுத்திய போது மற்ற உயர்தர உணவகங்கள் எல்லாம் அதை அப்படியே வாடிக்கையாளர்கள் மீது சுமத்தவே சாந்தி கியர்ஸ் நிறுவனம் வாடிக்கையாளர்களின் GST வரியை தாங்களே செலுத்தி பேரின்பம் காட்டியது. நம் புதிய இந்தியாவில் பல புரட்சிகள் நடந்தும் சாந்தி கியர்ஸ் நிறுவனம் தனது விலையை மாற்றாமல் தான் இருந்து வந்தது. இந்த நிலையில் தற்போது மீண்டும் விலையை மாற்றியுள்ளது சாந்தி கியர்ஸ் நிறுவனம். அதாவது ரூபாய் 25 கொடுத்து வந்த முழு சாப்பாட்டை ரூபாய் 10 மாற்றி மீண்டும் இன்ப அதிர்ச்சி கொடுத்துள்ளார்கள் சாந்தி கியர்ஸ் நிர்வாகத்தினர். மேலும் டிஃபன் வகைகள் அனைத்துமே ரூபாய் 5 மாற்றப்பட்டுள்ளன. கடந்த தை 1 முதல் முழு சாப்பாட்டின் விலையும் தை 2 முதல் டிஃபன் வகையிலும் இந்த அதிரடி விலை மாற்றம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு பிரியாணி, ஒரு சப்பாத்தி செட், ஒரு பூரி செட், ஒரு உளுந்து வடை, ஒரு ஃபில்டர் காஃபி என சாப்பிட்டவருக்கு வந்த பில் ரூபாய் 25 மட்டுமே. ஆனால் கோவையில் உள்ள மற்ற உயர்தர உணவகங்களில் ஃபில்டர் காஃபிக்கே இந்த தொகை வந்துவிடும். இதையடுத்து சாந்தி கியர்ஸ் நிர்வாகத்தின் முடிவுக்கு பல்வேறு தரப்புகளில் இருந்தும் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. இது தொடர்பாக சாந்தி கியர்ஸ் சமூக சேவை நிர்வாகத்திடம் கேட்டதற்கு MD மாற்ற சொன்னதால் இந்த விலை மாற்றம், இனி இந்த விலையில் எங்களது சேவை தொடரும் என்று கூறியுள்ளார்கள். மேலும் உணவில் மட்டுமல்லாமல் கல்வி, பெட்ரோல், டீசல், ஃபார்மசி, ரத்த வங்கி சேவை, கண் கண்ணாடி கடை, ரேடியாலஜி சேவை, ஆய்வு மையம் என சாந்தி கியர்ஸின் சேவைகளை அடக்கிக் கொண்டே போகலாம். மேலும் இந்த நிறுவனத்தில் மருத்துவ ஆய்வகத்தில் எடுக்கப்படும் ஸ்கேன், எக்ஸ்ரே உள்ளிட்டவை மற்ற மையங்களை விட 50 முதல் 70% குறைவு. இந்த அனைத்து புகழுக்கும் காரணம் இதன் நிறுவனர் சுப்பிரமணியம். ஆனால் வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது என்று சொல்வதைப் போல இதுவரை தன்னை எங்கேயும் சுப்பிரமணியம் அடையாளப்படுத்திக் கொள்ளவே இல்லை. தற்போதுள்ள பெரும்பாலான ஊடகங்கள் அவரை சந்தித்து பேட்டி எடுக்க முயற்சி செய்துவிட்டன. ஆனால் எந்த ஊடகத்தையும் அவர் சந்திக்கவே இல்லை. அரசு செய்ய வேண்டிய பணிகளை சத்தமே இல்லாமல் செய்து வருகிறார் சுப்பிரமணியம். முகத்தையும் காட்டாமல், முகவரியும் தெரிவிக்காமல் பல லட்சம் மக்களின் வாழ்த்துக்களை வாங்கிக் கொண்டிருக்கிறது சுப்பிரமணியத்தின் குடும்பம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.